الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك يؤتون أجرهم مرتين بما صبروا ويدرؤون بالحسنة السيئة ومما رزقناهم ينفقون وقال عمرا إنما يوفى الصابرون أجرهم صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم المؤمن الذي يخالط الناس ويصبر على أذاهم خير من المؤمن الذي لا يخالط الناس ولا يصبر على أذاهم حديث صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிவாரத்தில் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரினுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லபியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை விடயங்களிலிருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கும் மார்க்கம் மிக தூய்மையான மார்க்கம், கண்ணியமான ஒரு மார்க்கம். ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கைக்கும் மரணத்திற்கு பின்னால் அவன் வாழ இருக்கக்கூடிய நீண்ட கால அழிவு முடிவுகள் இல்லாத நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்கும் பாடம் சொல்லித் தந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மார்க்கம். மார்க்கத்தின் அடிப்படையை ஒரு மனிதன் பின்பற்றும் பொழுது உலகத்தில் வெற்றி அடைவான், மறுமையுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மார்க்கத்தை பின்பற்றுவதிலே இருக்கிறது. இது கோணல் இல்லாத மார்க்கம், வளைவுகள் கிடையாது, கோணல் கிடையாது,
இதிலே காலத்திற்கு ஏற்றவாறு, நிலைமைக்கு ஏற்றவாறு இந்த மார்க்கம் பதில் சொல்லும். மார்க்கத்தின் பிரதானமான இரண்டு அடிப்படையான குர்ஆனும் சுன்னாவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் பதில் சொல்லும். என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதற்கு தெளிவு குர்ஆனிலே இருக்கிறது. உலகத்தில் இருக்கும் எல்லா விடயங்களுக்கும் குர்ஆனிலே தெளிவு இருக்கிறது. நீங்கள் ஒரு விடயத்தில் கருத்து வேற்றுமை கொண்டால், பலதரப்பட்ட கருத்திலே நீங்கள் இருந்தால், அதிலே இறுதியாக வரக்கூடிய முடிவு குர்ஆனுடைய சட்டமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் ஆயத்தில் மார்க்கத்தின், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படை சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மிக உறுதியாக சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்தி கிதாப். அல்லாஹ்வுடைய அடிமையான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம், இந்த வேதத்தை இறக்கினோம். இது எப்படிப்பட்ட வேதம் என்றால், வலம் யஜ்அல்லஹு உஜா, இதிலே எந்த வளைவுகள் கிடையாது, கோணல் கிடையாது, சொல்லிவிட்டு வாபஸ் வாங்கும் நிலைமை இந்த குர்ஆனுக்கு கிடையாது. அப்படியான ஒரு மார்க்கம் அல்ல. சொன்னால் சொன்னபடி இருக்கும், நடக்கும் என்று இருந்தால் அது நடந்தே தீரும். மனிதனுடைய வார்த்தைகளை போன்றே நிலைமைக்கு ஏற்றவாறு சொல்லி வார்த்தையில் மாறுபாடு செய்யக்கூடிய ஒரு முறை குர்ஆனிலே பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1400க்கு முன்னால் இந்த வேதம் இந்த உலகத்திற்கு இறங்குகிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். நபி அவர்கள் அவர்களுடைய பொன்மொழிகளில், வார்த்தைகளில், அவர்களுடைய சில இஷாராக்களில், சைக்கிளியின் மூலமாக பின்னால் உள்ள காலங்களில் எது நடைபெறும் என்பதை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கு பின்னால் நடைபெறுகின்ற விடயங்களை சுட்டிக்காட்டினார்கள். உலகத்திலே வரக்கூடிய மாற்றங்களை சொன்னார்கள். பிற்காலத்தில் வர இருக்கக்கூடிய நிலைமைகள் எவ்வாறு அமையும் என்று சொன்னார்கள். ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்மும் மின் ஆசாமி மதீனா, மதீனாவுடைய உயரமான ஒரு இடத்திலிருந்து சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்து அதிலே சொன்னார்கள், அருமை தோழர்களே, நீங்கள் பார்க்காத, நீங்கள் காணாத சில காட்சிகளை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். இன்னி அறாமலா தரவும், நீங்கள் பார்க்க முடியாத சில காட்சிகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எந்தெந்த நபரின் மூலமாக எந்தெந்த வீடுகளில் இருந்து பிதினாக்கள் உண்டாகும் என்பதை கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உலகத்தில் வரக்கூடிய பிதினாக்கள் அந்த நபர்களை கூட அல்லாஹ் எனக்கு காட்டியிருக்கிறார், காட்டிக்கொண்டிருக்கிறார் என்றார்கள். சாதாரண ஒரு அறிஞர் சொல்வது போன்றே ஒரு புத்தகத்தை வாசித்து விட்டு இப்படி நடக்கலாம் என்ற யூகங்களை போன்றதல்ல. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பொன்மொழிகளில் அடித்து சொன்னார்கள், இப்படி வரும், இந்த நிலைமைகள் ஏற்படும், நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு சோதனை வரும். குர்ஆன் பல இடங்களில் பின்னால வரக்கூடிய சோதனைகளுடைய வடிவங்களை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் உறுதியாக சொல்கிறான், நீங்கள் திடனாக
நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். பிரதானமான மூன்று சோதனைகளை அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறார். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய செல்வங்களில் சோதனை வரும். அதனை திரட்டுவதற்கு பல கஷ்டங்களை மேற்கொண்டிருப்பீர்கள், ஆனால் அநியாயமாக இழக்க வேண்டி வரும். சொத்துகளுக்கு சோதனை வரும். உங்களிலே அநேகமான உயிர்கள் அநியாயமாக மரணிக்க வேண்டி வரும், உயிர்களை பறிகொடுக்க வேண்டி வரும். நீங்கள் உயிர்களை பறிகொடுப்பீர்கள், அநியாயமான பலி. இப்படி நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். மூன்றாவது சொல்கிறார், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் ஊற்றுல் கிதாபுகள் முஸ்லிக்கீன்கள், அவர்களுடைய சில பேச்சுகளை உங்களுடைய காதால் கேட்க வேண்டி வரும். எப்படியான பேச்சுகள் என்றால், உங்களுடைய அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் ஏற்றுவார்கள், மார்க்கத்தை தூட்டுவார்கள். அதன் கசீரா, அதனால் நீங்கள் அதிகமாக நோவினை அடைவீர்கள். இப்படியும் சோதனை வரும். அந்த பேச்சுகளை காதால் கேட்க முடியாமல் இருக்கும், பொறுக்க வேண்டி வரும். இந்த நிலைமைகள் ஏற்பட்டால் நீங்கள் கையில் எடுக்க வேண்டியதை இரண்டுதான். நீங்கள் பொறுங்கள். பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல, ஜுபுன் அல்ல. ஜுபுன் என்பது கோழை. நபி அவர்கள் ஜுபுனில் இருந்து பாதுகாப்பு செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுன் வல் புஹுல். கோழை என்பது வேறு, பொறுமை என்பது வேறு. பொறுத்து போவது என்பது கோழைத்தனம் அல்ல. நீங்கள் பொறுங்கள். இருக்கக்கூடிய பயத்தை விட அல்லாஹுவை பயத்து அல்லாஹுவை பயப்படுங்கள், தக்வாவை கூட்டுங்கள். நீங்க என்ன முடிவெடுத்தாலும், உங்களுடைய அறிவை பயன்படுத்தி என்ன முடிவு செய்தாலும், நீங்கள் இந்த இரண்டை முடிவு செய்வதுதான் அக்னில் உமூர். இந்த முடிவுதான் முடிவு, இதற்கு வேறு முடிவுகள் கிடையாது. அதனால தான் குர்ஆன் சொல்லுது, பொறுமையாளர்களுக்கு யுக்தௌன அஜ்ரஹும் மர்ரதைன் பிமா ஸபரு. ஏனைய இபாதத்துகளுக்கு ஒரு நன்மை என்றால், பொறுமைக்கு இரண்டு தடவை நன்மை கொடுக்கப்படும். இன்னமா யுவஃப்ஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிஸாப். பொறுத்திருக்கக்கூடியவர்களுக்கு கணக்கில்லாமல் கூலி கொடுக்கப்படும், நிறைவான கூலியை அல்லாஹ் கொடுப்பார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆனை அலசினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் இது ஒரு பெரிய காரியங்கள் அல்ல. இது குர்ஆனிலே சொல்லப்படாத ஒன்றல்ல. இதற்கு முன்னால் நடந்ததும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பும் செய்தவர்கள் அதனை அனுபவித்ததும் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியாக ஆதம் அலைஹி ஸலாத்துடைய இரண்டு மகன்மார்களுடைய செய்தி குர்ஆனிலே இருக்கிறது. காபில் ஹாபில் ரெண்டு மகன்மார்கள், நீண்ட சரித்திரம். அந்த காலத்துடைய திருமணத்தின் முறை வித்தியாசமாக இருந்தது. ஒரு சகோதரர் பிறந்தால் இன்னொரு சகோதரி பிறப்பாள், அடுத்த கட்டம் ஒரு சகோதரனும் சகோதரியும் பிறந்தால் மாற்று திருமணம் செய்யவில்லை. முந்தின சகோதரன் இரண்டாவது பிறப்பில் பிறந்த, இரண்டாவது முறையில் பிறந்த சகோதரி. இங்க காபிலும் ஹாபிலும் அங்கே பிறக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. ஆனால் இந்த திருமணத்தின் முறைக்கு மாற்றம் செய்ததனால்
அங்கே ஒரு கொலை நடைபெறுகிறது. முஸ்லிம்ல இருக்கிறது, இது உலகத்தில் நடைபெற்ற முதல் கொலை. காபீல் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய சகோதரன் ஹாபீலை கொலை செய்கிறார். உலகத்தில் நடந்த முதல் கொலை சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் வரும் வரைக்கும் எத்தனை கோடி கொலை நடக்குமோ அத்தனை கோடி கொலையுடைய பாவத்தின் ஒரு பங்கு ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அவருக்கு அதுல இன்கம் பேசிக் கொண்டிருக்கும். ஏன்? அவர் தான் இந்த கொலைய ஆரம்பித்தவர். அல்லாஹ் இந்த சம்பவத்தை குர்ஆன்ல சொல்லிக் கொண்டு வந்து கொலை செய்த தன்னுடைய சகோதரனை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பது தெரியாது. காதில் தடமாடுகிறார். ஜனாசாவை பொடியை வைத்து எப்படி இதனை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற முறை தெரியாது. பத்திரன் ஒரு பக்கம் இருக்க குடிய தோண்டி புதைக்கிறது கூட மனிதனுக்கு அந்த அறிவு இருக்கல்ல. அல்லாஹ் என்ன செய்தார்? அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினார். பொடியவர்த்தி அவருடைய சகோதரனின் உடம்பை வைத்து தடமாடுகிறார். அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்புகிறார். அந்த காட்சியை காவிலுக்கு அல்லாஹ் காட்டுகிறான். அந்த காகம் ஒரு குழியை தன்னுடைய காலால் தோண்டுது. அதிலே ஒரு பொருளை அது தேடிக்கொண்டு அது குழியை தோண்டி திரும்ப அந்த குழியிலே மண்ணை போடுது. இப்ப அவர் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். أعجلت أن أكون مثل هذا الغراب இந்த காகத்தை போல எனக்கு அந்த அறிவை அல்லாஹ் தரலையே, எனக்கு முடியாமல் போய்விட்டது, என்னுடைய சகோதரனின் பொடியை அடக்கம் செய்ய முடியாமல் போய்விட்டது. அல்லாஹ் காகத்தை அனுப்பித்தான் ஜனாசா அடக்கப்பட வேண்டும் என்ற அறிவை மனிதனுக்கு படுத்திக் கொடுக்கிறான். தப்பில் பொறுப்புகளில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் செய்த முதல் கொலை, உலகத்துடைய முதலாவது மையத், அந்த மையத்தும் அடக்கம் செய்யப்பட்டது. முறை தெரியாமல் இருந்த பொழுது காகத்தை கொண்டு அல்லாஹ் படுத்திக் கொடுத்தான். பெரிசாக 2020 என்று பேசினார்கள். 2020 என்று பேசுவதும் அது மொழிச்ச மிஸ்டேக் இல்லை. அதனால 2020 என்றார்கள். பெரிய நவீனத்தை பேசினார்கள். காகத்துடைய அறிவும் இல்லாத குப்பைகளாக, மனிதாபம் இல்லாதவர்களாக தடுமாறுகிறார்கள் என்றால் காகத்திற்கு அல்லாஹ் இந்த அறிவை கொடுத்தார். தஃப்சீர்ல எழுதுகிறார்கள், காகத்துடைய ஒரு முறை இருக்கிறதாம், அதனை அவதானிக்குமாறு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். அது தன்னுடைய காலால் மண்ணை தோண்டக்கூடிய, நாங்க பொதுவாக பார்க்கிறோம், ஒரு பூனை மலம் கழித்தாலும் அதனை மூடிவிட்டு போகும். இதன் உலகத்தில் நடந்த முதலாக ஒரு கொலை மையத், அதுவும் அடக்கப்படுகிறது. அடக்கம் செய்ய வேண்டும் என்ற முறையை அல்லாஹ் காகத்தை கொண்டு படுத்திக் கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், நான் கைசேதம் உள்ளவனாக மாறிவிட்டேன். இந்த காகத்தை போல அந்த அறிவை எனக்கு இந்த அந்த அறிவு இருக்கலையே, முடியாமல் போய்விட்டதே. இது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த சம்பவத்தை குர்ஆன் சொல்லிக் கொண்டு வந்து முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி அதிலே ஒரு ஆயத்தை சொல்கிறார். சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணித்தால் அடுத்த கணம் அவன் போக வேண்டிய இடம் கபூர். அதனால தானாம் சூரா அபத வசவல்லா என்ற சூராவுல சும்ம அமாத்தஹு ஃபஅக்பர, சும்ம அமாத்தஹு, பின்பு அல்லாஹ் அந்த அடியானை மரணிக்க செய்கிறான். ஃபஅக்பர,
அடுத்த கட்டம் அவன் கபருக்கு உள்ளாலே போகிறான். மரணித்தவுடன் கபருதான். இந்த முறைதான் உலகத்துடைய முறை. இதன் முஸ்லிம்களுடைய கோட்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு மாற்றமாக யார் செயல்படுவார்களோ இவர்களை பற்றி குர்ஆன் சொல்லாமல் இல்லை. ஆயிரம் பேர் ஆயிரம் நாடுகளில் இருந்து அவர் என்ன பேச்சு பேசினாலும், ஒரு சாரார் உலமாக்களுக்கு ஏசுகிறார்கள், உலமாக்களை சூட்டுகிறார்கள், அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் நினைத்துவிட்டால் நான் வீரனுண்டு. உலமாக்களுக்கு பின்னால் போகாமல் எனக்கும் தடியை எடுத்தால் வேட்டையாட முடியும் என்று போனவர்கள் தான் மார்க்கத்தை காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உலமாக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு இடத்திலிருந்து பேசுவதல்ல, அவர்களுடைய முடிவுகள் குர்ஆன் தெளிவாக பேசியிருக்கிறது. புகாரியுடைய ஹதீஸ் சிவல்ல ஓடக்கூடிய பள்ளியை கண்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், அடியுங்கள். ஏன் அடிக்கணும்? ஒரு குருவிக்கு ஒரு ஆள் அடித்தால் அநியாயம் உண்டு. என்ன அநியாயம் செய்றீங்க? பாவம் அந்த குருவி. ஆனால் பள்ளியை கண்டால் அடியுங்கள். ஏன் அடிக்கணும்? புகாரியில் இருக்கிறது, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போட்டார்கள், எரியும்படி செய்தார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும், தாப்பா முழு உலகத்துடைய எல்லா படைப்புகள், சில குருவிகள் அதனுடைய சொந்தின் மூலமாக எந்த அளவுக்கு தண்ணீரை சுமக்க முடியுமோ அந்த தண்ணீரை கொண்டு வந்து மூட்டப்பட்ட நெருப்பில் ஊட்டியது, நெருப்பை அணைக்க முயற்சி செய்தது. இல்லல் வதா, பள்ளியை தவிர. பள்ளி என்ன செய்தது? பயன்புகுபீகி, நெருப்பு நல்லா எரியட்டும் என்று சொல்லி பள்ளி ஊதியது, நெருப்பை ஊட்டுவதற்கு உதவி செய்தது, நெருப்பு பட்டும்படி வாயால் ஊதியது. அதனால் பள்ளிக்கே பள்ளியை கொல்லணும். இப்படி ஹிப்பானுடைய விவாதத்தில் இருக்கிறது, ஒரு அடிமை பெண் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு இரும்பாலான ஒரு கம்பு, ஒரு பிறப்பு கொடுக்கப்பட்டிருந்தது, வைக்கப்பட்டிருந்தது. கேட்டார்கள், இந்த பிறப்பால் என்ன செய்வீர்கள்? சொன்னார்கள், நாங்கள் இந்த பிறப்பால் பள்ளியை அடிக்க வச்சிருக்கிறோம், பள்ளிகளை கொல்ல வச்சிருக்கிறோம். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெருப்புக்கு இந்த பள்ளிதான் ஊதியது. அதனால் ஹதரத் ஆயிஷாவுடைய வீட்டில் பள்ளியை அடிப்பதற்கே ஒரு பிறப்பு இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம் இருக்கிறது, யார் ஒரே தடவையில் ஒரே தடவையில் பள்ளியை சொல்லுவார்களோ அவர்களுக்கு மிகத்து தாரதா, நூறு நன்மைகள். ஒரு அடியில பள்ளி அடித்தார், ஒமன் கதலஹா திரு வர்பத்தி தானியா, இரண்டாவது விடுத்தம் தடவை யாராவது ஒரு அடி அடிச்சு படல, இரண்டாவது அடி அடிக்கிறார், பலகு கதா ஒகதா, அவருக்கும் அவ்வாறு நன்மை இருக்கிறது. ஒமன் கதலஹா திரு வர்பத்தி தானிசா, மூன்றாவது அடியில் யார் அடிப்பார்களோ அவருக்கும் அதே நன்மை கிடைக்கும். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். கேள்வி என்ன தெரியுமா? பள்ளியை அடித்தால் இவ்வளவு நன்மை, ஏன் நெருப்ப மூட்டுவதற்கு? அவ்வளவு பிரமாண்டமான நெருப்ப மூட்ட பள்ளி லேசா ஊர்ச்சி. ஒரு ஜனாதாவை எரிக்க இவர் ஒரு எஸ்எம்எஸ் தான் அடித்தாரு. இவர் எரிக்க போகல, இவர் அனுமதி கொடுக்கல, இவர் சப்போர்ட்டாக இருந்தார். அது யாராக இருக்கட்டும், செய்த முயற்சி சின்னதாக இருக்கட்டும், அதை கியாமத்தினால் அது ஊதியது. ஒரு பள்ளி, அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில். கியாமத்தினால் வரும் வரைக்கும் ஒரு ஊட்டில் எத்தனை பள்ளி இருக்கும், பள்ளியில எத்தனை பள்ளி இருக்கும், ஒரு மஸ்ஜிதில் எத்தனை பள்ளி இருக்கும், கோடான கோடி பள்ளிக்கும் அடி.
செய்தல் ஒரு பள்ளி என்றால், மனிதனை ஒருவன் எரித்தார், எரிப்பதற்கு பள்ளி காரணமாக இருந்த பள்ளிக்கு இவ்வளவு பெரிய சாபம் என்றால் மனிதனுக்குள்ள சாபம், மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் சாபம் அது ஆக பயங்கரம். அதனாலதான் குர்ஆன் சூரத்துல் புரூஜ் வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் அல்லாஹ் கோள்கள் சத்தியம் செய்கிறான், கோள்கள் மீது சத்தியமாக, புரூஜ்கள் மீது சத்தியமாக, வல்யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஸ்ஹூர். குர்ஆன் மஸ்ஹூருக்கு இன்னொரு சக்தி இருக்குது, யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளின் மீது சத்தியமாக. யார சொல்றாங்க, நெருப்பு குண்டங்களை உருவாக்கிய அந்த நெருப்பு குண்டம் உடையவர்கள் சபிக்கப்பட்டார்கள். குட்டில் என்றால் நுழைந்த, அதாவது செய்யப்பட்டார்கள், நுழைந்த லானத்து செய்யப்பட்டார்கள். அந்நார் தாரின் வகூர், அது மூட்டப்பட்ட ஒரு நெருப்பு குண்டம். எதற்காக வேண்டிய நெருப்பை மூட்டினார்கள், நெருப்பை மூட்டி அதற்கு சூழல் இவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலைமையில இவர்கள் சபிக்கப்பட்டார்கள். எதற்காக, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஃமின்களை நெருப்பிலே போடுவதற்காக அந்த நெருப்பை மூட்டினார்கள். எதற்கு முஃமின்களை போட வேண்டும், கண்ணியமான அல்லாஹ்வை ஏற்றுக் கொண்டதற்காக அவர்கள் பழிவாங்குவதற்கு இந்த நெருப்பை மூட்டினார்கள். ஏன் இருக்கிறான், உன்னுடைய நோக்கம் முஸ்லீம்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கமாக இருந்தால் இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு நீ சரியாக போய்விடுவாய். ஒமா நகமு, நகமு என்றதை பழிவாங்கு, ஆத்திரத்தை தீர்க்க, கோபத்தை தீர்க்க. ஏன், இல்லா ஐயுமினு, இவங்க முஸ்லீம் என்பதனால, செய்யல் ஒன்றுமல்ல, முஸ்லீம்கள் என்பதனால இவர்கள் எரிக்கிறார்கள், பழி வாங்குகிறார்கள். ரப்பல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எரித்தவர்களுக்கு இன்னும் அவகாசம் கொடுத்திருக்கிறார். இதை நிச்சயமாக தர்ஜுமா செஞ்சு அவங்களுக்கு சொல்லவே எந்த மொழியிலும் அவர்களுக்கு அதனுடைய தர்ஜுமா கொடுக்கப்பட வேண்டும், குர்ஆனுடைய நேரடி தர்ஜுமா. பரவாயில்லை, எரிச்சிட்டீங்க, அல்லாஹ் சொல்றான் இப்ப நான் அவங்களை தண்டிக்க மாட்டேன். இன்னல் லதீன ஃபதனல் முஃமினீன் வல் முஃமினாத், முஃமினான ஆண்களை பெண்களை யார் அநியாயமாக துன்புறுத்துவார்களோ என்று சொல்லிட்டு அவர்களுக்கும் நாங்கள் நெருப்ப வச்சிருக்கிறோம் என்று சொல்வதற்கு இடையில ஒரு அவகாசம் கொடுத்திருக்கிறோம். இந்த ஆய தர்ஜுமா செய்யப்படும் எப்படி, முஃமின்களை துன்புறுத்தினீர்கள், முஃமினான ஆண்களை நீங்கள் துன்புறுத்தினீர்கள், சும்மலம் யதூபு, நீங்கள் தௌபா செய்யவில்லை என்றால், பத்த வைத்தோமே என்று உணர்ந்து அதிலிருந்து மீளவில்லை என்றால், தொடராக பட்டுவீர்கள் என்றால், பலவும் அதாபுல் ஹரீர், நாங்கள் மிகப்பெரிய நரகத்துடைய நெருப்பை கொண்டு அவர்களை பத்த வைப்போம். இடையில் என்ன சொல்றான், தும்மலம் எதுவும் செய்யவில்லை என்றால், இன்னமும் அவகாசம் கொடுத்திருக்கிறார், இந்த உணர்வை அவர்கள் எடுக்கவில்லை என்றால், தௌபா செய்யவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய அகீதா பத்தினாலும், நாங்கள் எரிக்கப்பட்டாலும், சாம்பலாக கரைக்கப்பட்டாலும், அவைகள் காற்றிலே பறக்கப்பட்டாலும், நாங்கள் எடுப்பாட்டப்படுவோம் என்பதில் எல்லா முஸ்லீம்களும் அந்த அகீதாவை உறுதியாக இருக்கிறார்கள். இதே உடம்பும் ரூபம் கொடுக்கப்படும், அந்த சாம்பல் அதனை கொண்டு வைத்து அடக்கினாலும், தூக்கியிலே பறக்க விட்டாலும்,
ஹதீஸ்ல இருக்கிறது, ஜனாசாவை அடக்கம் செய்து 6-7 அடிகள் நீங்கள் தாண்டி வரும் பொழுது அந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்து அதனுடைய தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் கபன்களை அல்லாஹ் அறுத்து விடுவார். உட்கார்ந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் மலக்கு, அதாவது முன்கர் நக்கீர் அலைஹி முஸ்தலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேள்வி கேட்பார்கள், இது எங்களுடைய அக்கீதா. ஆனால் இதை செய்யக்கூடியவர்கள், அதற்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள், சமாளிக்கக்கூடியவர்கள், அதற்கு சாயம் அளிக்கக்கூடியவர்கள், அந்த பள்ளிக்கே இவ்வளவு பெரிய அதாபு என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நிச்சயமாக அவர்கள் எந்த கொள்கையில் இருக்கட்டும் பலகும் அதாபு அறிவு அவர்களுக்கு அந்த அறிவு இருக்கிறது, அவர்களும் எரிக்கப்படுவார்கள் என்று குர்ஆன் மிக உறுதியாக சொல்லியிருக்கிறது. அதனால் முன்னோர்களுக்கு ஏற்பட்டவைகள், அதற்கான தீர்வுகள், அல்லாஹ் அவருக்கு அவர்களுக்காக அல்லாஹ் கொடுத்த பதில், இதெல்லாம் குர்ஆனிலே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் பொறுப்போம். அல்லாஹ் அவர்களுடைய பொறுமையாளர்களுடைய கடைசி எல்லை வெற்றியின் ஆரம்பம். அதனால் எங்களுடைய இந்த நாட்டில் நாங்கள் எப்பொழுதும் இந்த வரலாறை பரப்பினாலும் இந்த நாடு 1948 ஆண்டுக்கு முன்னால இருந்து இந்த நாடு நாட்டிலே வாழ்ந்த முஸ்லீம்கள் நாட்டுக்கு விசுவாசமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவ்வளவு அளவா 1917 ஆண்டு முதலாவது ஒன்று சேர்க்கப்பட்ட கூட்டம், 1924 ஆண்டு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது இந்த ஜமாஅத்துல் உலமா. சுமார் 92 வருடங்கள் தாண்டிய உலமாக்களுடைய ஒன்றியமே ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லீம்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுடைய சட்ட புத்தகமாக, மார்க்கத்தின் பிக்குடைய கிதாபாக எல்லா மதரசாக்களையும் ஓதி கொடுக்கப்படுகிறது. பெரிய ஜும்ஆ பள்ளிகளில் பொதுமக்களுக்கு இந்த கிதாபு நடத்தப்படுகிறது. இந்த கிதாபை தான் நடத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் 8 இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர்கள் அதற்கு அமதா என்ற பெயரை வைத்தார்கள். அந்த காலத்திலிருந்து ஓர் அமைப்பில் தான் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் விசுவாசமாக இருந்திருக்கிறார்கள், நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், முஸ்லீம்களிடத்தில் அமானுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்பிக்கை நாணயமாக வாழ்ந்தவர்கள், பிற சமூகத்தை மறுத்தவர்கள், அவர்களுடைய உணர்வுகளை மறுத்தவர்கள். அது வட்டிலாட்டம் கொண்டு போக என்ன விமர்சிக்க ஆளிருக்கிறார்கள். உங்களோடு யுத்தம் செய்யாத தாயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களோடு யுத்தம் செய்யாத, உங்களை உங்களுடைய நாட்டிலிருந்து விரட்டாத காபிர்களோடு நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உபகாரங்கள் செய்யுங்கள், உபகாரங்கள் கொடுங்கள். எப்ப கொடுக்க ஆரம்பிக்கும், எப்ப கொடுக்க ஆரம்பித்தோம், அவனுடைய பிசினா வந்தவுடன் பயந்தோம், இணக்கமாகுவோம், சேர்ந்து போவோம் என்று சொல்லித்தான் உபகாரம் கொடுக்க ஆரம்பித்தோம். எங்களுடைய பெற்றோர்கள், பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் கொள்கை ரீதியாகத்தான் சிங்களவர்களாக, பௌத்த மக்களாக, முஸ்லீம்களாக வாழ்ந்தாரே தவிர அன்றாட வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள், விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள், ஒரே குடும்பமாக இருந்திருக்கிறார்கள். உபகாரம் செய்வது குர்ஆனிலே சொல்லப்பட்டது. நாங்களே எங்களை விமர்சனத்தில் போட்டு, ஒருவருக்கும் ஒருவர் விமர்சித்து, எங்களுடைய ஒற்றுமையுடைய கயிற்றை, அதனுடைய முடிச்சிகளை துண்டு துண்டாக அறுப்பதற்கு நிறைய பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யதார்த்தத்தை ஹகீகத்தை புரிவோம், எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்போம். நாங்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசமானவர்கள், நாட்டில் பிறந்தவர்கள். 300 வருடங்களுக்கு முன்னால அல்லது 1000 வருடங்களுக்கு முன்னால
இந்த இடத்தில் இப்படி ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று ஒப்பினை இருந்தவர்கள் யார்? அதற்கு சை பண்ணவர்கள் யார்? நீங்க தான் சை பண்ணுவீங்க, உங்களை சொல்லி நீங்க தான் சந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இது எங்களுடைய இடம் என்று பேசுவது, இது நியாயமான ஒரு ஒரு வாதம் அல்ல, முறையாக பேசலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் எதிர்வரக்கூடிய காலங்களை மிக தூர நோக்கோடு ஆராய்ந்து மார்க்கம் மார்க்கத்துடைய கட்டமைப்புகள் அதனுடைய யதார்த்தங்களை சரியாக புரிந்து எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விடயங்கள் நடைபெற வேண்டும். நடைபெற்ற விடயங்கள் எல்லாம் அது மிக அவசரமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ்வை நெருங்குவோம், இஸ்திக்ஃபார் தௌபா செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நிலைமைகளுக்கு சொந்தக்காரன். ஒரு விடிய சமத்தில் சொல்லி சொல்ல மறந்துவிட்டேன். அந்த அஸ்ஹாபுடைய சரித்திரத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், முஃமின்களை தூக்கி அப்படியே போட்டார்கள், நெருப்பு கிடங்கி தூக்கி போட்டார்கள். அவர்கள் மக்கிருந்தால் அல்லாஹ் அதை விட மக்கிருக்கார்கள். ஓமக்கரு ஓமக்கரல்லா ஒல்லாஹ் தெரியும். இவர்கள் யோசித்தார்கள், நெருப்பின் மூலமாக புசுக்கித்தான் இவர்களுடைய உயிர் வாங்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய யோகம். இவர்கள் தூக்கி வீசும் பொழுது நெருப்பிலே இவர்கள் போய் சேர முன்னால் அல்லாஹ் அவர்களுடைய உயிர்களை வாங்கிக்கொண்டார். அல்லாஹுடைய நல்லடியார்கள் வெறும் கட்டைகளை தூக்கித்தான் போட்டார்கள். அந்த நிலைமைகளை இதற்கு முன்னால் மறந்துவிட்டவர்களுக்கு அந்த நிலைமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். நல்ல நிலைக்கும் பெரியார்களே, சகோதரர்களே, எனவே எல்லா நிலைமைகளும் சீராக வேண்டும். திரும்ப பழைய நிலைமை எங்களுடைய நாட்டில் உருவாக வேண்டும். பல இனத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் அனைவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய பயணத்தை மேற்கொள்வோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக. யாரும் எங்களுக்கு சுபீட்சத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவாயாக. யாருந்தா நல்ல ஒரு நிலைமையை எங்களுடைய நாட்டில் முஸ்லீம்களுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையை அவன் உருவாக்குவாயாக. யாவது திடீர் மோட்டை விட்டும் பாதுகாப்பாயாக, வீடு விட்டத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, யாவது திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான கேவலமான நோய்களை விட்டும் யாருவா எங்களை நீங்கள் பரம்பரையும் பாதுகாத்தருவாயாக. எங்களுடைய துவாவை ஏற்று அபூர் செய்வாயாக. الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين.